சென்னை இடத்தாவடையில் உள்ள ஓசிஎஃப் மைதானத்தில் நள்ளிரவில் இரண்டு இளைஞர்கள் மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ரஞ்சித் வணக்கம். ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஓசிஎஃப் மைதானத்தில் நேற்று இரவு 11:30 மணி அளவுல இவர் வெட்டு காயங்களுடன் இருப்பதாக ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்திற்கு இறந்தவரின் தந்தை அசாருதீன் என்பவர் தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதுல ஆவடி கௌரிப்பேட்டை மசூத் தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி அசாருதீன் மற்றும் ஆவடி வசந்தம் நகர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சுந்தர் ஆகிய இருவரும் மர்மமான முறையில் தலையில் தரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவமானது குறிப்பாக ஆவடி காவல் உதவி ஆணையர் அலுவலகம் அருகே அரங்கேறி இருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்டிருந்த அசருதன் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரையும் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பவமானது குடிபோதையில் தகராறா அல்லது முன்னுரத்தில் கொலை சம்பவம் நடந்தா என்ற இரண்டு கோணங்களில் ஆவடி டேங்க் பெட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த கொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஆவடி பகுதியை சேர்ந்த ஜெகன் மற்றும் யாசின் என இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ரஞ்சித் நன்றி. கார்த்திக், உங்க தகவல்களுக்கு.